பிரியப்பட்ட கல்லோடை வியூவர்ஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் தமிழகத்தில் பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்ட வரலாற்று பின்னணியும், அந்த இயக்கம் தமிழகத்தில் செய்த சமூக சீர்திருத்த பணிகளையும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் வீடியோவுக்கு செல்லலாம். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஏன் உருவானது என்ற சரித்திர கேள்விக்கு விடை இரண்டே இரண்டு செய்திதான். ஒன்று, அடிமைப்பட்ட மக்களை விடுவிப்பதும். இரண்டாவது செய்தி என்னவென்றால், ஒட்டுமொத்த சமூகம் ஒடுக்கிய பெண்களை விடுவிப்பது என்ற இரண்டே இரண்டு காரணங்களுக்காக தான் உலகம் முழுவதும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவானது. தன்னுடைய கணவர் இறந்துவிட்டால் அவருடைய இறந்த சடலத்தோடு தானும் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது வங்காளத்தில் பிறந்த பெண்மணிகள் ஒவ்வொருவருக்கும் எழுதப்படாத விதியாக இருந்தது. இந்த கொடுமைகளுக்கு எதிராகத்தான் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட பிரம்ம சமாஜம் சமூகத்தில் காலங்காலமாக வழக்கத்தில் இருந்த சதி அல்லது உடல்கட்டை ஏறுகிற பழக்கத்தை ஒழிப்பது ஒன்றையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு மக்கள் மத்தியில் தொடர்ந்து தன்னுடைய பரப்புரைகளை, கொள்கை கருத்துக்களை பரப்பி வந்தது. இதன் விளைவாக 1829ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் என்கிற வழக்கம் ஒழிக்கப்பட்டது. வங்காளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினுடைய வாசம் நாடு முழுவதும் சிறிது சிறிதாக பரவ துவங்கியது. சமூக நிலையிலும் பொருளாதார அளவிலும் மேம்பட்ட ஆதிக்க சாதியினர் காலங்காலமாக கடைபிடித்த வர்ணாசிர தர்ம கோட்பாடுகளால் அந்த சாதிகளில் இருந்த பெண்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு வந்தார்கள். தமிழகத்திலும் இதே நிலைமைதான் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் இதற்கு எதிராக அந்தந்த சாதிகளில் இருந்த முற்போக்கான குணத்தை கொண்ட நபர்கள் கேள்வி கேட்க துவங்கினார்கள். 1852ஆம் ஆண்டு சென்னையில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதே ஆண்டு அந்த அமைப்பினுடைய செயலாளராக இருந்த சீனிவாச பிள்ளை இந்து முற்போக்கு மேம்பாட்டு சங்கம் என்கிற அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பினுடைய கொள்கைகளாக இருந்தது என்னவென்றால், விதவை மறுமணம், பெண் கல்வி, ஒடுக்கப்பட்டவர்களுடைய முன்னேற்றம் ஆகியன அந்த அமைப்பினுடைய கொள்கைகளாக இருந்தன. இதனை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களாக இருந்த ராஜகோபாலாச்சாரியும் அதே போல சுப்பாராயலு செட்டியாரும் இணைந்து 1864ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வேத சமாஜம் அல்லது பிரம்ம சமாஜம் என்கிற அமைப்பை சென்னையில் உருவாக்கினார்கள். அந்த அமைப்பினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, கருத்தியல்களை உருவாக்குகிற போது இந்த அமைப்பில் உறுப்பினராக சேர வேண்டும் என்று சொன்னால் ஒரு 9 உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை முன்வைத்தார்கள். விதவை மறுமணத்தை ஆதரிப்பது, குழந்தை திருமணத்தை எதிர்ப்பது, பெண் கல்வியை ஊக்குவிப்பது, அவருடைய விடுதலைக்காக பாடுபடுவது, பலதார மனத்தை ஒழிப்பது, தேவதாசி முறையை எதிர்ப்பது உள்ளிட்ட அம்சங்கள் அதில் இருந்தது. இறுதியாக அந்த 9 கருத்துக்களில் மிக முக்கியமானதாக மூட நம்பிக்கைகளுக்கு துணை போகக்கூடிய சமஸ்கிருத இலக்கியங்களை படிக்க மாட்டேன் என்கிற உறுதிமொழியும் அதில் எடுக்க வேண்டியிருந்தது. தங்களுடைய கோட்பாடுகளாக ஏற்றுக்கொண்ட பிரம்ம சமாஜம் என்கிற இந்த அமைப்பு கடவுள் நம்பிக்கையில் உறுதிப்பாடாக இருந்த சூழ்நிலையில் உருவ வழிபாட்டை
கடுமையாக எதிர்த்தது. இந்த அமைப்பு வெளியிட்ட வேத சமாஜத்தின் முதல் விண்ணப்பம் என்கிற பிரசுரத்தில், பிராமணர்கள் உருவ வழிபாட்டை தங்கள் சுயநலத்திற்காக உருவாக்கி கொண்டார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இந்த அமைப்பினுடைய கொள்கைகளை கருத்துக்களை பரப்புவதற்காக தத்துவ போதனை என்கிற மாத இதழ் துவங்கப்பட்டது. இந்த அமைப்பை போலவே 1870 ஒரு பிரம்ம சமாஜம் சென்னையில் உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால், 1806 சென்னையில் பிறந்து மாவட்ட முன்சிப்பாக இருந்த காசி விஸ்வநாத முதலியார் என்பவராவார். இவர் துவக்கிய பிரம்ம சமாஜத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு பிரம்ம தீபிகை என்கிற மாத இதழை நடத்த துவங்கினார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஏற்கனவே நாடகம் நடத்துகிற அனுபவம் பெற்றிருந்ததால் பிரம்ம சமாஜம் என்கிற நாடகத்தை 1870 மூடநம்பிக்கைக்கு எதிராக நடத்தினார். அதற்கு முன்பாகவே டம்பாச்சாரி விலாசம் என்கிற நாடகத்தை தேவதாசி முறைக்கு எதிராக 1867 நடத்தியிருக்கிறார். இவரும் தான் உருவாக்கிய பிரம்ம சமாஜத்தினுடைய கொள்கைகளாக பெண் உரிமையையும் பெண் விடுதலையையும் முன்னிலைப்படுத்தினார். ஏற்கனவே துவங்கப்பட்ட பிரம்ம சமாஜத்தினுடைய செயலாளராக ஸ்ரீதரனு நாயுடு என்பவர் பொறுப்பிற்கு வந்தார். அவர் இந்த பிரம்ம சமாஜத்தினுடைய பெயரை பிரம்ம சமாஜம் என்பதிலிருந்து தென்னிந்திய பிரம்ம சமாஜம் என்கிற பெயராக மாற்றினார். இந்த அமைப்பினுடைய கிளைகள் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கடலூர் உள்ளிட்ட அன்றைய காலனிய கால சென்னை மாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் உருவாக்கப்பட்டன. 1906 வரை கிட்டத்தட்ட 27 மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்ட இந்த அமைப்பு, வேதம் என்ற நூலில் பிராமணர் அல்லாத சாதியினரும் வேதம் ஓதுவதற்கு தகுதியானவர்கள் என்றும், வேதம் ஓதுவது தங்களுக்கே உரித்தான தகுதி என்பதை பிராமணர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை மறுக்கும் செய்திகள் வெளியிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இவ்வாறாக தமிழகத்தில் உயர்சாதி மக்கள் மத்தியில் இருந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரம்ம சமாஜம் ஒரு சிறியமான முறையில் சீர்திருத்த கருத்துக்களை விதைத்தது என்பது மிக முக்கியமான வரலாறு. பிரம்ம சமாஜத்தினுடைய பணிகளை நான் பார்க்கிற போது அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள் கிட்டத்தட்ட வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான யுத்தமாக கிளர்ச்சியாக தமிழகத்தில் உயர்சாதி மக்கள் மத்தியில் நடந்திருக்கிறது என்கிற உண்மையை எவராலும் மறுக்க முடியாது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் வாடியவரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரரான வள்ளலார் ஆற்றிய சமூக சீர்திருத்த பணிகள் குறித்து பார்க்கலாம். இதுவரை கல்லோடு இணைந்திருந்த அனைத்து பிரியப்பட்டவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.